சென்னைக்கு சேனல்கும் கலான பிரியா அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் நாம் வந்து ஸ்ரீ வாராகிய அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோபகிருது ஆண்டின் கடைசி பஞ்சமி தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. 60 ஒவ்வொன்றும் ஒரு பெயர் இருப்பது நாம் அறிந்ததே. இந்த ஆண்டு வந்து சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்தின் கடைசி பஞ்சமி தினத்தன்று வாராகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. பொதுவாகவே நம்ம வாராகி அம்மனை வழிபட்டோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும் என்பது அனைவரும் அறிந்ததே. இரக்க குணம் அன்பு மிக்கவள் ஸ்ரீ வாராகி அம்பாள். அம்பாளிடம் நாம் மனம் உருகி வேண்டும் அத்தனை பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அதில் இன்றைய பங்குனி மாதத்தின் கடைசி பஞ்சமி தினத்தில் வரக்கூடிய சோபகிருது பஞ்சமி வந்து ரொம்பவே விசேஷமாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் வந்து நம்ம வந்து எவ்வளவு துன்பங்கள் நம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் நம்மிடம் இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மனை நினைத்து பஞ்சமி திதி அன்று, அதாவது வளர்ப்பிறை தேய்பிறை ரெண்டுமே விசேஷமானது. இப்போ நம்ம வந்து வளர்ப்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் மனம் உருகி அம்மா என்னுடைய குறைகள் அனைத்துமே உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன், நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க என்று நாம் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக அம்பாள் ஸ்ரீ வாராகி அம்பாள் பார்த்துப்பாங்க. நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை காப்பார், நம்மளுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. பகைவர்கள் இருந்தால் அவங்க பகைவர்களை அழித்து விடுவாங்க. ஸ்ரீ வாராகி அம்பாளை கும்பிடுறது வந்து நாம் வந்து உண்மையா இருக்கணும். இப்ப சொன்ன சோபகிருது வாராகி அம்மன் இப்படி நம்ம வழிபடுறது அதனால நமக்கு என்ன நன்மை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டுகள் என்பது பிரபவ என்ற ஆண்டில் தொடங்கி அட்சம என்ற ஆண்டில் முடிவது வரை மொத்தம் 60 ஆண்டுகளாகும். அதில் 37வது ஆண்டாக வருவதை சோபகிருது ஆண்டாகும். சோப என்றால் மங்களம் என்று பொருள். கிருது என்றால் நற்செயல் என்பதையே குறிக்கும். அதனால் மங்களகரமான நற்செய்திகள் நிறைந்த தமிழ் புத்தாண்டே சோபகிருது என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டு சிறு கணித பஞ்சாங்கப்படி மழை அதிகமாக பெய்யும் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பங்குனி வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தில் எல்லோரும் நல்ல வாழ்க்கை கிடைக்க ஸ்ரீ வாராகி அம்பாளை வழிபடுவது சிறப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து குருகுல வாசம் தொடங்கிய முதல் நாள், அவர் என்னைக்கு வாசம் தொடங்கினார் குருகுலத்தில்னா பஞ்சமி தினமே. பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக ஸ்ரீ வாராகி மூர்த்தியின் அம்சமாக ஸ்ரீ வாராகி அன்னை உரியதாக பஞ்சமி தினம் கருதப்படுகின்றது. வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கின்ற பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறை பஞ்சமியும் வாராகி அம்மனுக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாராகி அம்பாளுக்கு பிடித்த பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து நாம் மனம் உருகி நம்மளுடைய பிரார்த்தனையை, நம்மளுக்கு என்ன வேண்டும், என்ன பிரச்சனை, என்ன கஷ்டங்கள் என்பதை நீங்கள் மனம் உருகி ஸ்ரீ அம்பாளிடம் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுடைய பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், அவங்க ஒரு நல்ல வழி காண்பிப்பார்கள். ரொம்பவே சக்தி வாய்ந்த தாய் ஸ்ரீ வாராகி அம்மன். இன்றைய வாராகி அம்மனை நாம் சிறப்பிக்க தான் இந்த பதிவை நான் போட்டேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதைவிட சிறப்பான ஒரு பதிவு அடுத்த ஆன்மீக தகவலில் பதிவிட இருக்கின்றேன். காண தவறாதீர்கள். எப்போவுமே என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல ஒரு பயன் உங்களுக்கு தரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ வாராகி அம்மனை நீங்கள் வழிபடும் போது ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு
உகந்த அவங்களுடைய ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் வழிபடுவது சிறப்பு. என்னுடைய சின்ன குறிப்பை சேனலில் ஸ்ரீ வாரகே அம்பாள் வந்து ஸ்தோத்திரம் நிறைய கொடுத்துருக்கேன். நீ என்னுடைய வீடியோ பாருங்கள், அந்த ஸ்தோத்திரம் சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக ஸ்ரீ வாரகே அம்பாள் வந்து நடத்தி கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே நமக்கு கைகூடும். நன்றி.